தமிழகத்தில் 20,000 மையங்களில் மெகா தடுப்பூசி முகாம் 15 லட்சம் என்ற இலக்கை எட்டியுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். ராமநாதபுரத்தில் மீன் எண்ணெய் ஆலை வாகனங்களால் சேதமடையும் நெடுஞ்சாலை. மக்களின் போராட்டத்துக்கு பின் ஆலைக்கென மாற்றுப்பாதை அமைத்துக் கொள்வதாக நிர்வாகம் ஒப்புதல். கடலூர் சான்றோர் பாளையம் கிராமத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கனிம வளங்கள் வெட்டி எடுப்பு. முறைகேட்டில் ஈடுபடும் குவாரி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கிராமத்தினர் கோரிக்கை. நெல்லை கூட்டப்பனை கிராமத்தில் சீற்றம் காரணமாக கடலுக்குள் செல்ல முடியாமல் மீனவர்கள் தவிப்பு. தூண்டில் வளைவு அமைத்து தரவும் கோரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1,697 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 46.98 லட்சத்தை கடந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் 1 முதல் 5 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. கேரளாவில் நவம்பர் 1 முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்டோபர் 4 முதல் கல்லூரிகள் திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசலால் அம்மாநில முதல்வர் அமரீந்தர் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது புதிய முதல்வராக சரண்ஜித் சிங் சன்னி நியமிக்கப்பட்டுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தின் சாங்க்லாங் பகுதியில் தேஜு அருகே 48 கிலோமீட்டர் ஆழத்தில் 4.4 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவானதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் எல்லையில் உள்ள பாலத்தின் கீழ் சுமார் 10,000 அகதிகள் குவிந்துள்ளனர். அமெரிக்க விசா தொடர்பாக டிரம்ப் கொண்டு வந்த மாற்றத்தை ரத்து செய்து கலிபோர்னியா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகளிர் நலத்துறை அமைச்சகத்தின் பெயரை ஊக்குவித்தல் மற்றும் நல்வொழுக்கத்தை மேம்படுத்துதல் மற்றும் தீமையை தடுத்தல் துறை என்று தலைப்பான அரசு பெயர் மாற்றியுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அரசின் கட்டாய தடுப்பூசி சான்றிதழ் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் 80% பேருக்கு தடுப்பூசி போடும் இலக்கை அடைய 20,000 மையங்களில் மாபெரும் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த மையங்களில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். ஒரே நாளில் 15 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அது எட்டப்பட்டது. தமிழகத்தில் இதுவரை 54% பேருக்கு முதல் தவணை கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. 3 அலை பரவலை தடுக்கும் வகையில் ஓரிரு மாதங்களில் 80% பேருக்கு தடுப்பூசி போட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி இம்மாதம் 12 40,000 மையங்கள் அமைக்கப்பட்டு 28,91,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. அன்று பல்வேறு மையங்களில் பிற்பகலுக்குள் தடுப்பூசி காலியாகிவிட்டது. தடுப்பூசி போட்டுக் கொள்ள மக்கள் அதிகம் முன்வருவதால் வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாம்களை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தடுப்பூசி சிறப்பு முகாம்களை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதையடுத்து அவர் பேசுகையில் கடந்த 12ஆம் தேதி ஒரே நாளில் 40,000 முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் சுமார் 29,00,000 தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்த வாரம் 20,000 முகாம்கள் நடத்தப்பட்டு 15,00,000 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தடுப்பூசி போட்டுக் கொள்ள பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் நிர்ணயித்த இலக்கை எட்டி முடிகிறது என தெரிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தடுப்பூசி போடும் பணியினை நிறைவாக செய்துள்ளனர். திருச்சியில் நடைபெற்ற கொரோனா சிறப்பு மெகா தடுப்பூசி முகாம்களை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சிவராசு, திருச்சி மாவட்டத்தில் இதுவரை 51.3% பேர் முதலாவது டோஸ், 3,00,000 பேர் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர் எனவும், அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் திருச்சி மாவட்டத்தில் 75% மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தடுப்பூசி செலுத்துவதில் மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகவும், திருச்சி மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு இதுவரை எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்பதால் பொதுமக்களுக்கு எந்தவித அச்சமும் தேவையில்லை என தெரிவித்தார். 2வது டோஸ் 3,00,000 பேருக்கு போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம கொரோனா தொட்டு 3ஆம் அலை வருதோ இல்லையோ, நம்ம ஒரு சீக்கிரமாக ஒரு 70-80% வந்து டார்கெட்டட் பாப்புலேஷன் அச்சீவ் பண்ணிட்டோம்னா, இந்த ஆக்சிஜன் ப்ராப்ளம், பெட்டு போகிறது, ஹாஸ்பிட்டல் போகிறது, இந்த மாதிரி தொந்தரவு இருக்கும். நமக்கு வந்தாலும் வந்து வீட்லேயே ஹோம் குவாரண்டைன் இருக்கலாம். அதனால தான் வந்து 2 டோஸும் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. முதல் டோஸில் வந்து நம்ம 51.3% போட்டிருக்கோம். கூடிய விரைவில் அக்டோபர் 15 கண்டிப்பாக வந்து 75% இலக்கு அடைகிறதுக்கு நம்ம இலக்கு வச்சுருக்கோம். அதனால் வந்து மீடியா பீப்புள் வந்து பொதுமக்கள்கிட்ட அவேர்னஸ் இருக்கணும். ஏன்னா கடந்த வாரங்களில் வந்து மிகப்பெரிய அவேர்னஸ் இருந்தது. அதே போன்று இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய தடுப்பூசி வந்து 60,000 இருக்குது. 55,000 டார்கெட் வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து 60,000 மேலே வந்து இன்றைக்கி போட்டுருவோம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே மச்சூர் கிராமத்தில் மீன் பதப்படுத்தி எண்ணெய் தயாரிக்கும் ஆலை இயங்கி வருகிறது. இதிலிருந்து வரும் துர்நாற்றம் அப்பகுதி முழுவதும் பரவி மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும், ஈக்கள் அதிகமாக உற்பத்தியாகி சுகாதாரக்கேடு விளைவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து புதிதாக போடப்பட்ட தார் சாலை இந்த ஆலையின் கனரக வாகனங்களால் சேதமடைந்து வருவதாகவும் கூறி, குழப்பு கடற்கரை சாலையில் மற்றொரு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூரில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கனிமங்களை வெட்டி எடுப்பதாக கிராம மக்கள் செம்மன் குவாரியை முற்றுகையிட்டனர். கடலூர் மாவட்டம் சான்றோர் பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் செம்மன் குவாரி ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு செம்மனை வெட்டி எடுப்பதாக அப்பகுதி கிராமத்தினர் குவாரி ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசு அனுமதியை மீறி அதிகமாக எடுப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களிடம் சட்டப்படி புகார் அளிக்க வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தி சமாதானப்படுத்தினர். இதுகுறித்து காவல்துறையினர் கூறும்போது, தாங்கள் விசாரணை செய்ய இருப்பதாகவும், எவ்வளவு அனுமதி கொடுக்கப்பட்டது, அதற்கான ஆதாரங்களை கொடுக்கும்படி குவாரி உரிமையாளரிடம் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் உவரி அருகே கூட்டப்பனை மீனவ கிராமம் உள்ளது. அங்கு கடல் அரிப்பை தடுப்பதற்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 5 இடங்களில் 50 மீட்டர் தொலைவில் தூண்டில் பாலம் போடப்பட்டது. தூண்டில் பாலம் அமைக்கப்பட்ட பிறகு கடல் சீற்றம் அதிகரிக்க தொடங்கியதாகவும், காற்றின் வேகம் அதிகரிக்க தொடங்கும் மாதங்களில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியாமல் மீனவர்கள் தவித்து வருவதாகவும் கூறுகின்றனர். இதனால் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும், பொதுவாக தமிழகம் முழுவதும் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தமிழக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி தமிழகத்தில் புதிதாக 1697 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 26,45,380 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் நேற்று 27 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35,337 ஆக அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் நேற்று 1594 பேர் கொரோனா சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். இதனால் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 25,93,074 ஆக உயர்ந்துள்ளது. சென்னை ஐயப்பாக்கத்தில் உள்ள செல்லியம்மன் கோவில் குளம் நீண்ட காலமாக புதர்மண்டி பராமரிப்பின்றி இருந்தது. இந்த குளத்தை பராமரித்து சீரமைக்க பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ரோட்டரி கிளப் ஆப் லேக் சிட்டியின் தலைவர் இளங்கோ மற்றும் லேக் சிட்டியின் புனரமைப்பு பணிக்குழு தலைவர் அருள்மொழி ஆகியோரின் முயற்சியால் தன்னார்வலர்களை கொண்டு கோவில் குளம் தூர்வாரப்பட்டது. இதையடுத்து குளம் மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இதை அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல் மற்றும் ரோட்டரி சங்க கவர்னர் நந்தகுமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆப் சென்னை லேக் சிட்டி தலைவர் இளங்கோ, செயலாளர் குமரன், பொருளாளர் சந்திரசேகர், கிளப் அட்வைசர் கவிதா ராமோகன் மற்றும் ஏஜி சீலா முகுந்த் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் குழல் ஓசை அமைப்பின் இளைஞர்கள் கலந்து கொண்டு பனை மர விதைகளை நட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் திண்டுக்கல், வேடச்சந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலுடன் கூடிய கனமழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை நிலவியதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை நீலாம்பூர் பகுதியைச் சேர்ந்த தனஞ்சயன் ஜெயந்தி தம்பதியரின் மகள் நேகா. 6ஆம் வகுப்பு பயின்று வரும் இவர் சிறு குழந்தையாக இருக்கும்போதே யோகாசனம் செய்ய தொடங்கி பயிற்சி பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் விருச்சிகாசனத்தில் உலக சாதனை புரிய விரும்பிய சிறுமி நேகா கடந்த 6 மாதங்களாக சிறப்பு பயிற்சி பெற்று வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமி நேகா பாரதியின் கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு கோவை நீலாம்பூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் நேகா யோகாசனத்தில் மிக சிரமமான விருச்சிகாசனத்தை தொடர்ந்து 4 நிமிடங்கள் 47 வினாடிகள் செய்து சாதனை படைத்தார். ஏற்கனவே விருச்சிகாசனத்தில் 2 நிமிடம் 14 நொடிகள் சாதனையாக இருந்த நிலையில் அந்த சாதனையை முறியடிக்கும் வகையில் தொடர்ந்து 4 நிமிடங்களுக்கு மேல் செய்த இந்த சாதனை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளது. கோவை மாவட்ட ஊசு சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் பிரிவுகளுக்கான ஊசு சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை டவுன்ஹால் பகுதியில் நடைபெற்றன. கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி நடைபெற்ற இதில் அன்னூர், துடியலூர், சரவணப்பட்டி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் மாநில செயலாளர் ஜான்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியை கோயம்புத்தூர் மாவட்ட ஊசு சங்கத்தின் தலைவர் ஜெயபாரதி என்ற கணேசன் தொடங்கி வைத்தார். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. சான்சு, டாவலு ஆகிய 2 பிரிவுகளில் மாணவர்கள் தங்களது திறமைகளை நிரூபித்தனர். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இதில் கோவை மாவட்ட காவல்துறையில் பணிபுரியும் அக்பர் யாஸ்மின் சுல்தான தம்பதியரின் மகள் யாசிகா தங்கப்பதக்கம் வென்றார். போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் வீரர்கள் தூத்துக்குடியில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும், தொடர்ந்து மாநில அளவில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் பஞ்சாபில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். மண்டபம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தியிருந்த தடை செய்யப்பட்ட 1.5 டன் கடல் அட்டை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே மனோலி கடல் பகுதியில் சந்தேகத்துக்கு இடமாக ஒரு நாட்டுப் படகு நிற்பதாக கடலோர காவல் படைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் சந்தேகத்திற்கு இடமாக நின்ற படகினை சோதனையிட்டபோது அதில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கடத்துவதற்காக 1.5 டன் கடல் அட்டை வைத்திருப்பது தெரியவந்தது. பிறகு கடலோர காவல் படையினர் கடல் அட்டைகள் மற்றும் படகு பறிமுதல் செய்து வனத்துறை அலுவலர் வெங்கடேசிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர்
மாவட்டம் அவிநாசியை அடுத்து பல்லக்கவுண்டன் பாளையத்தில் உள்ள கூணம்பட்டி ஆதீனம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் திரு மடாலய வளாகத்தில் சமூக நலன் அமைய ருத்ரயாகம் 51 ஆதீன குருமார்களின் குரு வழிபாடு மற்றும் அயோத்திய ஸ்ரீராமர் ஆலயத்திற்கு வெள்ளிக்கல் பூஜை செய்து வழங்குதல் உள்ளிட்ட முப்பெருமிழா நடைபெற்றது. ஸ்ரீல ஸ்ரீ ராஜசரவண மாணிக்க வாசக சாமிகள் தலைமையில் நடைபெற்ற முப்பெருமிழாவில் கொங்கு மண்டல பகுதிகளிலிருந்து ஏராளமான மடாதிபதிகள் சீடர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் காவல்துறை சார்பில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் விதிமுறைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் ஊர் நாட்டாமைகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதில் தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வண்ணம் செயல்பட வேண்டும் எனவும் ஒலிபெருக்கு பயன்படுத்த உரிய அனுமதி பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. சென்னை பட்டரவாக்கத்தில் பானிபுரி கிழங்கில் புழு இருந்ததால் பானிபுரி விற்ற வடமாநிலத்தவரை பொதுமக்கள் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். சென்னை பட்டரைவாக்கம் பகுதியில் பானிபுரி விற்றுக் கொண்டிருந்த வடமாநில இளைஞரிடம் அப்பகுதியினர் பானிபுரி வாங்கி சாப்பிட்டுள்ளனர். அப்போது பசியின் காரணமாக இளைஞர்கள் தாங்களே உருளைக்கிழங்கை எடுத்து பானிபுரியில் வைத்து உண்ண ஆரம்பித்த நிலையில் பானிபுரி கிழங்கில் புழு இருந்தது தெரிய வந்துள்ளது. பின்னர் அந்த உருளைக்கிழங்கு வேக வைத்து பல நாட்கள் ஆனதும் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக உருளைக்கிழங்கை சூடு செய்து விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் பானிபுரி விற்ற வட மாநிலத்தவரை கம்பியில் கட்டி வைத்து அடி உதை கொடுத்துள்ளனர். தொடர்ந்து வட மாநிலத்தவரை அவரின் உரிமையாளரிடம் அழைத்து சென்று முதலாளி மற்றும் மேலும் இருவரை பிடித்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறையில் இடுகாட்டுக்கு பாதை கேட்டு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியம் நீடூர் ஊராட்சியில் 2000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்தால் அவர்களது உடல்கள் ஆனந்த தாண்டவபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள இடுகாட்டில் எரியூட்டுவது வழக்கமாக உள்ளது. இதற்கிடையில் இடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஆக்கிரமிப்பாளர்களின் பிடியில் உள்ளதால் உயிரிழந்தவர்களின் உடலை வயல்வெளியாக கொண்டு செல்லும் அவல நிலை கடந்த 40 மேலாக நீடித்து வருகிறது. மழை வெள்ள காலங்களிலும் வயல்களில் நாற்றுக்கள் நடப்பட்டிருக்கும் காலத்திலும் பெரும் சிரமத்துக்கு இடையே உடல்களை கொண்டு செல்லும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இடுகாட்டுக்கு செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பெருந்தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடந்த 6 மேலாக விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்பொழுது ஊரடங்கு தளர்வு படிப்படியாக அறிவிக்கப்பட்டு பல்வேறு சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் சுற்றுலா தளம் செயல்பட மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்காததால் சுற்றுலா தளம் இன்னும் திறக்கப்படாமலே உள்ளது. இந்நிலையில் ஒரு சிலர் தங்களுக்கு ஒகேனக்கல் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் தினசரி அரங்கேறி வருகின்றன. ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் உள்ள காவிரி அம்மன் கோவிலுக்கு சென்று பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சாமி தரிசனம் செய்ய காரில் வந்த ஒருவரை தடுத்து நிறுத்தி அனுமதி இல்லை என்று திருப்பி அனுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் தான் கோவிலுக்கு வந்ததாகவும் அனுமதி இல்லாததால் நடு ரோட்டிலேயே உருண்டு புரண்டு பின்பு அனுமதி அளிக்காத காவலரின் குடும்பம் இன்னும் 6 நாசமாக போய்விடும் என சாபமிட்டு திரும்பி சென்றார். கொரோனா பரவலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதால் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவலர்களுக்கு தினமும் இதுபோன்ற வெவ்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே குருவிக்குளம் ஊராட்சி பகுதியில் குருவிக்குளம் நண்பர்கள் குழு சார்பில் கிராம பகுதிகளில் வேட்பாளர்களை எச்சரிக்கை செய்யும் வகையில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. அதில் குருவிக்குளம் ஊராட்சி பகுதிகளில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்று தேர்தலில் செலவு செய்த பணத்தை ஊராட்சி பொது நிதியிலிருந்து பணம் எடுத்துவிடலாம் என்று யாரும் பகல் கனவு காண வேண்டாம். பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் வரவு செலவு கணக்குகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்டு சரிபார்க்கப்படும்,
ஊழல் செய்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது படம், முகவரி, பதவி, சமூக வலைதளங்களில் இளைஞர்களால் பரப்பப்படும். மேலும் லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என வாசகம் எழுதப்பட்டு குருவிக்குளம் பகுதி முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த போஸ்டர் பொதுமக்களிடையே விழிப்புணர்வையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சமூக மற்றும் அரசியல் தளத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியும் உள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தில் சமூக பாதுகாப்புத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதேபோன்று கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் நலிவடைந்த கலைஞர்களுக்கு ரூபாய் 10,000 வீதம் 10 நபர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தேனி மாவட்ட ஆட்சியர், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர், சமூக பாதுகாப்புத்துறை, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் போடி நகராட்சியில் உள்ள பிரதான சாலைகள் மற்றும் தெருக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் வரும் 21 தேதி அகற்றப்படும் என நகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். போடி காமராஜ் பஜார் 60 சாலையில் இருந்த பிரதான சாலை கடைகளின் ஆக்கிரமிப்பால் 40 குறுகியுள்ளதாகவும், இதேபோல போடி நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளிலும் தெருக்களில் சாலை குறுகலாகியுள்ளதாக நகராட்சி ஆணையர் தெரிவித்தார். எனவே 2 ஆக்கிரமிப்பாளர்கள் தாங்களாகவே ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும் எனவும், செப்டம்பர் 21 தேதி நகராட்சி, நெடுஞ்சாலைத்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை இணைந்து பாரபட்சமின்றி ஆக்கிரமிப்புகள் முழுவதும் அகற்றப்படும் எனவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டையை அடுத்த ராமச்சந்திரம் கிராமத்தில் கோபால் என்ற விவசாயியின் பட்டியில் இருந்த 8 ஆடுகளை 2 வெறி நாய்கள் கடித்து குதறியதில் இறந்தன. இதனையடுத்து அங்குள்ளவர்கள் அந்த நாய்களை விரட்ட சென்றபோது அவர்களையும் கடிக்க வந்த நிலையில் அவைகள் அடித்துக் கொள்ளப்பட்டன. அந்தேவனப்பள்ளி பகுதியில் கோழி மற்றும் இறைச்சி கழிவுகளை சாலை ஓரங்களில் கொட்டுவதால் அவைகளை சாப்பிட்டு பழக்கப்பட்ட வெறிநாய்கள் ஆடுகளை கடித்துக் கொள்வது வாடிக்கையாக உள்ளதென கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இறைச்சி கழிவுகளை வெளி இடங்களில் கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த புளியரசி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன், இவரது ஆடுகளை யாரோ சிலர் விஷம் வைத்துக் கொன்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் தனது ஆடுகளுக்கு விஷம் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி அவர் இறந்த தனது ஆடுகளை சாலையில் கிடத்தி சாலை மறியலில் ஈடுபட்டார். இதையடுத்து அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உத்தரவாதம் அளித்த நிலையில் தனது சாலை மறியலை கைவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வெள்ளிக்கோடு பகுதியில் தனியார் குழந்தைகள் இல்லம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு தங்கியிருந்த 12 வகுப்பு மாணவிகள் பொன்சுதா, செல்வி இருவரும், 11 வகுப்பு மாணவியான பிரியா ஆகியோரும் பள்ளியிலிருந்து மாலை காப்பகத்திற்கு வந்த பின்னர் திடீரென மாயமாகினர். இதையடுத்து வந்த புகாரின் பேரில் போலீசாரின் தேடுதல் வேட்டையில் மாணவிகள் 3 பேரும் வெள்ளிக்கோடு பகுதியில் உள்ள பள்ளி தோழி ஒருவர் வீட்டிலிருந்து மீட்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் நாகர்கோவில் பகுதியில் உள்ள அரசு காப்பகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மாணவிகள் 3 மற்றும் குழந்தைகள் காப்பக உரிமையாளரிடம் சமூகத்துறை அரசு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மிதமான மழை சுமார் 1 நேரத்திற்கு மேலாக நீடித்தது. மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளிலும் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வார இறுதி நாட்களில் கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலாப் பயணிகளும் குளுமையாக பெய்த மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். மலைப்பகுதிகளில் தொடரும் மழையால் நீர்நிலைகள், அருவிகள், விவசாய நிலங்கள் செழிப்புடன் காணப்படுகின்றன. அரியலூரில் நேற்று காலையிலிருந்தே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரம் மழை பெய்த நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூரில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான ஆண்ட்ராய்டு மொபைல் வழங்கப்படும் என திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் சந்தானம் அறிவித்துள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் 75,000 கொரோனா தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருப்பதால் திருவள்ளூர் நகராட்சியில் 20 மையங்களில் கொரோனா மெகா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதனிடையே கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு குலுக்கல் முறையில் 3 பேருக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஆண்ட்ராய்டு மொபைல் வழங்கப்படும் என திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் சந்தானம் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சமூக சேவகர்கள் சங்கத்தின் கூட்டம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு தனிநல வாரியம் அமைக்க ஆவணம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது.